ஃபோனோட டாப் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம்னஸ் இருக்கு, பட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேமிங் வந்து கண்டினியூ பண்ண முடியும். குட் நியூஸ் ஆனால் வந்து ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 14 degrees 13 degrees வந்து குறைஞ்சிருக்கு. வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புலேருந்து புதிய மிட்ரேஞ்ச் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X7 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் மீட்டக்கூட கேமிங் ப்ராசரான Dimensity 800U வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியல்மி X1 5G வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ஃபோனால் லாங் கேமிங் செஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து தொடர்ந்து 3 high graphics கேம் வந்து 60 minutes வந்து விளையாட போகிறோம். டெம்பரேச்சர் பேட்டரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஃபோனில் எவ்வளோ பேட்டரி டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிடறேன். பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 32% இருக்குது. ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து 30 degrees இருக்குது. ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து 33 degrees இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் ஷூட்டிங் கேம். கேமில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, கண்ட்ரோல்ஸும் செம்ம ஈஸியாக இருக்குது. இது கேமிங் டெஸ்ட்னால கிராஃபிக்ஸ் வந்து ஹைக்கு செட் பண்ணியிருந்தேன். நான் வந்து கேமில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனிமே ஷூட் பண்ணுறது ஓடுறது எல்லாமே ட்ரை பண்ணேன். Dimensity 800U ப்ராசர் எல்லாத்தையுமே வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது கிராஃபிக்ஸ் ஹைல இருக்கும்போது, பட் ஓவராலாக கேம் பிளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ரியல்மி X1 பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பாட்டம் ஃபேரிங் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் கேம் விளாடும்போது கம்ப்ளீட்டாக வந்து மஃபுல் ஆயிடுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட இன்பில்ட் ஸ்பீக்கரை வச்சு கேம் பிளே வேறு ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ கூட ஃப்ரேம் ட்ராப் ஷார்ட்டர்ஸ் எதுவுமே வந்து நான் நோட் பண்ணல. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பித்து 20 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 32% 25% ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 33 degrees 41 degrees ரைஸ் ஆயிருக்கு. ஃபோனோட டாப் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம்னஸ் இருக்குது, பட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேமிங் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அடுத்த 30 minutes பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். ரியல்மி X7 இந்த கேம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வல் மேட்ச் விளாண்டேன். கிராஃபிக்ஸ் வந்து ஹைல செட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக கேம் பிளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஷட்டர்ஸோ நான் எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. Dimensity 800U ப்ராசர் பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு இப்போ வந்து 1 hour கிட்ட வந்து ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 25% 16% வந்து ட்ராப் ஆயிருக்கு. குட் நியூஸ் ஆனால் வந்து ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 14 degrees 13 degrees வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் முடிக்கிறது முன்னாடி ஆஷ்வால்ட் 8 ஒரு 15 minutes வந்து விளாட்லாம். கரியர் மோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஷ்வால்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. கார் டீடைல்ஸ் ரிஜிஸ்டர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாக கார் வந்து மிச்சர் டிரைவர்ஸ்க்கு நோக்கி ஓட்டி சில கிராஷஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணேன். அப்போ கூட வந்து கேம் பிளே வந்து ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணல. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, நான் வந்து இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி கேம் பிளே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் ஜிபியூக்கு எக்ஸ்ட்ரா லோட் ஆட் பண்ணும், அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நான் வந்து ஃபோன் வந்து எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு வந்து புஷ் பண்ணுறேன். கேம்ஸ் வந்து ஹை கிராஃபிக்ஸ் விளாட்றேன். கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தும் மாலி G57 GPU Dimensity 800U ப்ராசர் எல்லாம் டாஸ்க்கு வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 1 hour 15 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 16% 13% ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்குன்னே சொல்கிறான். 38 degrees கிட்ட தான் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து இந்த கேமிங் டெஸ்ட்காக 1 hour 15 minutes தொடர்ந்து வந்து கேம் விளாண்டுருக்கோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 19% வந்து ட்ரெயின் ஆயிருக்கு. இதே ரேட்டில் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆச்சுன்னா ரியல்மி X7 4 to 5 hours கன்யூஸ் கேமிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வெறித்தனமான கேமர், ஸ்ட்ரீமிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் ஒரு 20,000 இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ரியல்மி X7 சூஸ் பண்ணலாம். sub-20K செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனே நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் F6 கேமிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரியல்மி X7 கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.